in the class lapa. Example 2.28 pakla. Evaluate integral log x whole square into dx. Log x whole square into dx. இப்ப I late அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, I late அதில் இதில் இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குதா, இல்லை. அப்போது லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா, இருக்கு. அப்போ அது யூன்னு வச்சுக்கோ, யூ எவ்வளவு லாக் எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர், மீதி இருக்கிறது டிவி. இதில் வந்து டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் மட்டும்தான், இந்த சம்பளம் டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ் மட்டும்தான். எப்பயுமே லாக் எக்ஸ் இருந்தால் அது யூக்கு மேக்ஸிமம் வந்துடும், ஓகேவா? சரி, டிவி ஈக்குவல் டிஎக்ஸா, இது டிஃபரன்ஷியேட் எழுதிருக்கேன், இது இன்டெரக்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டியூ ஈக்குவல் டு சார் டியு பை டிஎக்ஸ் வேணும்னா டிஎக்ஸ் நம்ம எல்லா ரைட் சைடு போடுவோம். முதல்ல இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா, பவர் ஃபங்க்ஷன் வந்தால் டிஃபரன்ஷியேஷனில் பவரில் இருக்கிறது முன்னாடி வரும், பவரில் கொண்டா மைனஸ் பண்ணுவோம். அப்போ டூ இன்ட்டு லாக் எக்ஸ், மறுபடியும் லாக் எக்ஸ் பண்ணால் ஒன் பை எக்ஸ், இங்கே பையில் வர டிஎக்ஸ் இங்கே போட்டுப்போம். இப்போ டூ இன்ட்டு லாக் எக்ஸ், லாக் எக்ஸ் பண்ணால் ஒன் பை எக்ஸ், இங்கே பையில் வர டிஎக்ஸ் இங்கே வந்துருச்சு. இரண்டுக்கும் இன்டெரேட் போடும்போது இன்டெரேஷனுக்கு டிஃபரன்ஷியேஷன் கிடச்சாலும் வி ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்டெரலுக்கு இங்கே இன்டெரல் போடுவோமா, இன்டெரல் ஒன் டிஎக்ஸ் தானே, ஒன்னா எக்ஸ் வரும், சிம்பிள் அப்படி சொல்லிக்கலாம். வி ஈக்குவல் டு எக்ஸ், ஓகே. இன்டெரல் யூடிவிக்கு என்ன ஃபார்முலா, யூவி மைனஸ் இன்டெரல் வி டியூ. இந்த மாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்துன்னா நீ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மாகவே யூஸ் பண்ணிக்கோ. அப்போ இன்டெரல் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் வி டியூவா, விங்கிறது எக்ஸு, டியுங்கிறது டூ இன்ட்டு லாக் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், இதெல்லாமே வரும், ஓகே. இதில் இது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் தூக்கி முன்னாடி போட்டேன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், இதுலேயும் பார்த்தினா இந்த டூ கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டு இன்டெகிரல் போட்டாச்சா, இதில் ஒரு எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன இருக்கும், லாக் எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்கும், இன்டெகிரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இதை வந்து நம்ம எதுவுமே படத்தவரை, ஆனால் இதில் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ங்கிறது அவ்வளோ ஆன்சர் வரைக்கும் அதே தான், ஏன்னா இதில் முன்னாடி டிஃபரன்ஷியேஷன் பண்ண தேவையில்ல, இன்டெரேஷன் பண்ண தேவையில்ல, இதில் தான் நம்ம ஒர்க்கை பார்த்துட்டே வரோம். இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னாச்சுன்னா, மைனஸ் டூ இன்ட்டு இன்டெகிரல், இது வந்து யூடிவி மெத்தடில் இருக்குது, இது யூடிவி மெத்தடில் இருக்கா, யூடிவி. இப்போ நம்ம எப்படி லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கிட்டு டிஎக்ஸ் டிவி எடுத்து போட்டோமோ, அதே மாதிரி இப்போ லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போகிற லாக் எக்ஸ் இருக்குது, ஏன்னா லாக் எக்ஸ்க்கு ஒன் பை எக்ஸ்னு போட முடியாது, ஏன்னா ஒன் பை எக்ஸ்ங்கிறது டிஃபரன்ஷியேஷன், லாக் எக்ஸ்க்கு இன்டெரேஷன் ஃபார்முலா இன்டெரேட் பண்ணணும் அப்படின்னா நீ யூடிவி மெத்தடில் தான் போடணும். இப்போ இன்டெகிரல் யூடிவின்னு இருக்கா, நான் ஃபார்மாவே டேட்டா எழுதிக்கிட்டேன், இன்டெகிரல் யூடிவின்னு இருக்கா, சரி இதில் யூனா என்னது டிவினா என்னது, யூங்கிறது என்னது லாக் எக்ஸு, டிவினா என்னது டிஎக்ஸ், டியூ ஈக்குவல் என்ன வரும் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வரும், ஏன்னா லாக் எக்ஸ்க்கு ஒன் பை எக்ஸ் இங்கே வர டிஎக்ஸ் இங்கே வந்துடும். இதை என்டர் பண்ண வி ஈக்குவல் டு வரும் எக்ஸ் வருமா, இப்போ இதை இங்கே ஃபார்மாவே டேட்டா எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு இன்டெகிரல் யூடிவிக்கு என்ன ஃபார்முலா, யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூவா, அதை ஃபார்மாவே டேட்டா எழுதி சைடில் இங்கே போட்டு பார்த்தும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம், நான் டேரெக்டாகவே போட்டுக்கிட்டேன், ஓகே. ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் இது மைனஸு மைனஸ் டூ இன்ட்டு யூவி எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் யூவி லாக் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வரும், நான் எக்ஸ் மட்டும் போட்டேன் மைனஸ் இன்டெகிரல் விடியூ, வினா எவ்வளவு எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா, ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு இது எக்ஸ் லாக் எக்ஸ், இதில் எக்ஸ்க்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இன்டெகிரல் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு இது எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்கும் மைனஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ் மட்டும் வருமா ப்ளஸ் சி மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது இன்டெகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மை அந்த டூ உள்ள இட்டு பிடுங்க டூ இல்லை மைனஸ் டூ உள்ள இட்டு பிடுங்க மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சியா, எல்லா இதுலேயும் காமன் என்ன இருக்கும் எக்ஸ் மட்டும் இருக்கும் காமன் எடுத்துரலாம், ஈக்குவல் டு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ லாக் எக்ஸ் டூ லாக் எக்ஸ் தான் என்ன பண்ணோம் அந்த டூ வந்து பவருக்கு போய் எக்ஸ் வெளில போச்சுன்னா டூ லாக் எக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டூ வந்து பவருக்கு போயிடுச்சு, லாக் எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சி, இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சரா. இதில் வந்து பாருங்கள் இதை இந்த இடத்துல வந்து நீ டேரெக்டாக இன்டெரல் எக்ஸ் லாக் இன்டெரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் டூ இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் சைடு ஒர்க்காக போட்டு இந்த மூணு ஸ்டெப்லாம் சைடு ஒர்க்காக போட்டு டேரெக்டாக இது எழுதிக்கலாம், எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்முலா எழுதுறது சப்ஸ்டிட் பண்ணுறதெல்லாம் நீ சைடு ஒர்க்காக கூட போட்டுக்கலாம், சைடில் அதை மட்டும் போட்டு காமிச்சிட்டு டேரெக்டாக இதை என்ன பண்ணி என்ன வரும் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் சரி அல்லது சம்முக்குள்ளேயே போட்டாலும் சரி.